எல்லா புகழும் இறைவனுக்கு. வெல்கம் டு தமிழ் ஓடிடி ப்ரீமியர். இன்றைக்கி நம்ம ஓடிடி ப்ரீமியரில் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. குலு குலு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் போகலை அப்படின்னாலும் ஒரு எக்ஸலண்ட்டான மூவி. சந்தானம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கடந்த படங்களை விட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம், இந்த கதை, குறிப்பாக இந்த கேரக்டரோட டிசைன். ஒரு பெரிய ஹீரோ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு யோசிப்பாங்களான்னு தெரியல, நல்லா சம்பாதிக்கிற ஒரு காலத்தில். பட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரோல் பண்ணியிருப்பார். காமெடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிளாக் காமெடி, அதாவது டார்க் காமெடினு சொல்லுவாங்க. ஸோ டார்க் காமெடி தான் ட்ரை பண்ணியிருப்பார். சந்தானத்துக்கு இந்த படத்தில் காமெடி இல்லைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்காக நல்லா இருந்தது. பட் இதுக்கு முந்தைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தானத்துக்கு காமெடி இருக்காது, அது நம்ம ஒரு குறையாக தெரிஞ்சது. பட் இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காமெடி இருக்காது. சுற்றி இருக்க கதாபாத்திரங்கள் எல்லாமே நல்லா காமெடி பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன் டிவியில் இருக்குது. ஸோ அவங்க தான் வர்ற ரெண்டாம் தேதி, வர்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் தேட்டரில் இந்த படத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்களோ மறக்காமல் அந்த படத்தை பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். மேலும் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.